இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2003 வெளியான ராங் டைம் படத்தோட முதல் பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை போட சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அவங்களோட மன ஆறுதலுக்காகவாது ஒரு பாட்டையாவது போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை போடுறேன். ஒருவேளை இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் கிடைச்சதுன்னா இந்த படத்துல உள்ள 6 பாட்டுமே நான் போடுறதா இருக்கேன். கண்டிப்பா இந்த படத்தோட ஒன்லைன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ சீக்கிரமா படத்துக்குள்ள போயிருவோம். என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு இளம் ஜோடிகள் இந்த மலை ஏறி ட்ரைனிங் எடுப்பாங்க இல்லையா, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த பையன் முதல்ல அந்த மலையை ஏறி உச்சுக்கு போயிடுறான். இப்போ இந்த பொண்ணு மலை ஏறிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு கை ஸ்லிப் ஆகி கீழே விழ பார்க்குறான். ஆனால் ரோப்பு டைட்டாக பிடிச்சிக்கு தேவலை. இப்போ மேலே இருக்கிறவனே, டே என்னால் முடியல, ரோப்பை மேலே இல்லடா அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தலை மட்டும்தான் வெளியில் எட்டி பார்க்குது. அவள் உடம்புல இருந்து ரத்தம் இவன் மேலே சொட்ட ஆரம்பிக்குது. திடீர்னு இவளோட ரோப்பை பிடிச்சி யாரோ மேலே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் பதறி போய் இவன் வச்சிருக்கிற கத்தி எடுத்து அவளோட ரோப்பை அறுக்க ஆரம்பிக்கிறா. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்துறான். ஆனா அதிர்ஷ்டவசமா பெரிய அடி எதுவும் படல. தப்பிச்சு பரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறான். பக்கத்துலதான் காரு. ஆனா அங்க உள்ள ஒரு டிராப்ல கால் தடிக்கு கீழே விழுறா. கீழே விழுந்து கிடக்குற இவளை டக்குன்னு யாரோ இழுத்துட்டு போறாங்க. அங்க சீனை கட் பண்ணா சில கோரமான முகங்களை காட்டுறாங்க. இப்ப ஒருத்தன் எங்கேயோ வேகமா காரை ஓடி போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு இடத்துல இன்டர்வியூ, அதனாலதான் பையன் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா பாருங்க, ரோடு முழுக்க டிராபிக் ஜாமு. மறுபடியும் காரை வளைச்சிட்டு வேற வழியில போலாமா முயற்சி பண்றான். அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க ஒரே ஒருத்தன் தான் உட்காந்துருக்கான். உங்கள்கிட்ட போன் இருக்குமா, நான் அர்ஜென்ட்டா கால் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அங்க தான் இருக்கு, போய் போன் பேசிக்க அப்படிங்கிறான். அவனே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கோரமா தான் இருக்கான். போன் பண்ணி பாக்குறான், போன் போகல. உங்கள்ட்ட வேற ஏதாவது போன் இருக்கா அப்படின்னு கேக்குறான். இல்லங்கிறான். சரி ஓகே, இங்க இருந்து ஈஸ்ட் சைடு போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். இவனே போறான், மேப்பை பாக்குறான். இது ஷார்ட் ரோடு தானே, இந்த பக்கமா போனா ஒரு 15 கிலோமீட்டர் எனக்கு கம்மி தானே, சீக்கிரமா போயிடுவோம் தானே அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆனா அப்படின்னு இழுக்கிறான். சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஆனா அவன் என்னத்துக்கு இழுத்தான் அப்படிங்கிறது இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும் உங்களுக்கு. பேரு கெவின். இவன் காரை வேகமா ஓட்டிட்டு இருக்கப்போ ஒரு டர்னிங் வரும். அந்த டர்னிங்ல ஒரு கார் நிக்கிறத கவனிக்காம இவன் பாட்டுக்கு கார்ல போயிட்டு நேரா குத்திடுறான். அந்த காருக்குள்ள 3 பொண்ணுங்க 2 பசங்க இருக்காங்க. நம்ம பையனும் ஐயோ என்னாச்சு தெரியாம எடுத்துட்டேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான். நல்ல வேலையா யாருக்குமே எதுவும் ஆகல. இப்ப இந்த கார் ஓட்டிட்டு வந்தா பாத்தீங்களா, கெவின் இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆமா, நீங்க எதுக்குடா நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு இவன் கேக்குறான். ஏய், சும்மா யாராவது நிப்பாடி வைப்பாங்களா, நாங்க வர வழியில எவனோ ஷார்ப்பான முள்கம்பியை கீழே போட்டு வச்சிருக்கான், அதனால வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒயிட் கலர் டி ஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு வராங்க பாத்தீங்களா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப இடிச்ச வேகத்துக்கு நம்ம ஹீரோவோட கார் அவ்வளவுதான் கண்டம் போயிடுச்சு, இவங்களோட காரும் பஞ்சரா போயிடுச்சு. சரி, இங்க இருந்து நடந்து போய் பக்கத்துல யார்ட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 4 பேர் மட்டும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரை காரை பாத்துக்கிறதுக்காக இங்கேயே விட்டு போறாங்க. ரெண்டுமே இளம் ஜோடிகள், அதனால கொஞ்சம் அப்படி அப்படி எல்லாம் இருக்காங்க. இந்த 6 பார்ட்லயுமே இது மாதிரி ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். இப்ப அங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல அந்த பொண்ணு கார்ல உட்காந்துருக்கா. அப்போ பின்னாடி அவன் கூட இருந்த பாய் ஃப்ரெண்ட காணோம். எங்கடா போயிட்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு லைட்டா தொலைவு பாக்குறா. அவனோட காது அறுபட்டு தனியா கிடக்கு. அதை பார்த்து அவ கத்துறப்போ அவளோட வாயில ஏதோ பிளேடு மாதிரி இருக்கு, அதை போட்டு நெருக்கி கொடூரமா யாரோ அவளை சாகடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 4 பேர் போனாங்க இல்லையா, அந்த ரோடு ஒரு இடத்துல முடியுது. அந்த இடம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக வழியே இல்ல, ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்குங்க. சரி ஓகே, வேற வழியில எங்கிட்ட போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பாக்குறாங்க. அந்த வீடு கன்றாவே இருக்கு, வாந்தி வந்துடும் போல இருக்கு, அவ்வளவு கேவலமா இருக்கு. அங்க பழைய ஒரு மியூசிக் பிளேயரும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய கார்களோட சாவி இருக்கு. கூடவே இங்க நிறைய பேர் யூஸ் பண்ண பொருட்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த கேமரா, கார் கண்ணாடி, ஜுவல்லரிஸ் எல்லாமே இங்க கிடக்கு. இதெல்லாம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மனுஷனோட பல்லு, மனுஷனோட சதையெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கானுங்க, அதை தான் இங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் இந்த வீட்டை விட்டு முதல்ல எல்லாரும் காலி பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வெளியில போக பாக்குறாங்க. அதே நேரத்துக்கு அந்த கொடூரமான மனித மிருகங்கள் கார்ல இந்த பக்கமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. வெளியில முன் பக்கமா போக முடியாது, பின்பக்கமா போலாமேனு பார்த்தா அங்கே அடப்பட்டு கிடக்கு. இவங்களால வீட்டை விட்டு வெளியில போக முடியல. ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த வீட்லயே ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் உள்ள வர வர இவங்களுக்கு அல்லு இல்ல. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த பொண்ணை கீழே போடுறாங்க. பாத்தீங்கன்னா அந்த முள் வேலி இருக்கும் இல்லையா, அதை அவளோட வாயில வச்சு நெருக்கி அவளை இன்னும் சாகடிக்கல, இன்னும் உசுர் இருக்கு, லைட்டா அணத்திக்கிட்டு தான் இருக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் உசுரே இல்ல. இப்ப கொண்டு வந்த அவளை ஒரு டேபிள்ல படுக்க வச்சு அவளோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி வெளியில எடுக்கிறானுங்க. இப்ப அவனுங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை வச்சு இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க.
இப்போ ஒருத்திய துண்டு துண்டா வெட்டினாங்கல்ல, அவ கொடூரமா செத்து கிடக்குறத பார்த்து இங்க உள்ளவங்க எல்லாம் மிரண்டு போறாங்க. லைட்டா போயிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில போலாமேன்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் மூணு பேர் ஓடி போறாங்க. கடைசியா தான் நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு வெளியில வரப்போ அந்த கொடூரமான அரக்கன் இவங்களை பாத்துறான். நாலு பேரும் தெரிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. இவங்களை விரட்டிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு இந்த கும்பல வந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க நிறைய கார்கள் நிக்குது. இந்த பக்கமா வர எல்லாரையும் அவங்க கொண்டு அவங்களோட கார்களை இங்கதான் மறைச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்ப எவ்வளவு பேர்த்த இவங்க கொண்டிருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. இப்போ திடீர்னு அங்க அவங்களோட கார் வர்ற சத்தம் கேக்குது. எல்லாரும் ஒழிஞ்சுக்கிறாங்க. சோ கண்டிப்பா இங்கதான் வந்து தேட போறாங்க, நம்மளை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்கள நான் திசை திருப்புறேன் அப்படின்னு நான் மட்டும் தனியா ஓடுறேன், அந்த கேப்பை யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் வேற பக்கமா ஓடி தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு இவங்களும் அதே இடத்துல பதுங்கி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஓடுறான். அப்ப அந்த சைக்கோ நம்ம ஹீரோவோட கால துப்பாக்கி வச்சு சுட்டுறான், குண்டடி பட்டுருது. இப்ப நம்ம ஹீரோட காலையும் குண்டடி பட்டுருச்சு இல்லையா, அதனால இந்த மஞ்ச சட்டக்கார என்ன பண்றான்னா அவன் ஒரு பக்கம் ஓடுறான், அவங்கள திசை திருப்ப முடியுமா அப்படின்னு அவனையும் குறிப்பாத்துதான் சொல்றாங்க. ஆனா அவன் எஸ்கேப் ஆடுறான், காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அதனால இவங்களை விட்டுட்டு அந்த சைக்கோ பய பிள்ளைங்க காட்டுக்குள்ள ஓடுற இவனை துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தி கைத்தாங்களா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைக்கோ பய பிள்ளைங்களாம் ஒரு கார்ல வந்தது இல்லையா, அந்த காரை எடுத்துக்கிட்டு இப்ப இவங்க மூணு பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. கூடவே பின்னாடி கியா கியா கியான்னு அந்த சைக்கோவும் கத்திக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கான். இப்போ காட்டுக்குள்ள அந்த மஞ்ச சட்டக்கார வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். ரோட்ல இந்த கார்ல இவங்க மூணு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா அவனும் இவங்களும் சந்திக்கிற அந்த நேரத்துல அந்த மனுஷக்கறி திங்கிற சைக்கோங்கள்ல ஒருத்தன் அம்ப எடுத்து அவனோட முதுகுலயே சொருகிறான். சோ கொடூரமா அந்த இடத்துல செத்து போயிடுறான். அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கதறா, வேற வழி இல்ல, கார் எடுத்துட்டு போய்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அம்புல குத்துப்பட்டவன அந்த மூணு சைக்கோ பயங்களையும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இவங்களும் காரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாடுறாங்க. அதுக்கப்புறமா வழி இல்ல, முன்னாடி அடைஞ்சிருக்கு, காரை ரிவர்ஸ் எடுக்க முடியல, காரோட டயர் மண்ணுல புதஞ்சு போச்சு. சரி ஓகே, நடந்து அந்த காட்டை கடந்து போயிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்து அங்கிருந்து போக பாக்குறாங்க. அப்ப அந்த மஞ்ச சட்டக்காரனோட கேர்ள் ஃபிரெண்ட் அழுகிறா, என் பாய் ஃபிரெண்ட் எனக்கு வேணும், அவன் கூட தான் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறான். நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்தி இப்ப இவங்க மூணு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டிராப்ல நம்ம ஹீரோ கால் வச்சிருப்பான். ஒரு செகண்ட் தான் கால் மாட்டி இருந்தது, காலே காணாம போயிருக்கும். இப்ப இவங்க மட்டும் இல்ல, அந்த மூணு சைக்கோங்களும் இவங்களை தேடி இந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களும் நடக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல, ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்க ஒரு மர வீடு இருக்கு. சரி இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே அந்த டவருக்கு மேல ஏறி போறாங்க. அது ஆக்சுவலி இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு மர வீடு தான் அது. அங்க நம்ம ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டுட்டு கூடவே அவங்களுக்கு ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிடைக்குது. அதுல இருந்து யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்க, ஆனா இவங்க பேசுறது அவ்வளவா அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கேட்கல. கீழே அந்த மூணு சைக்கோ பைப்லயே வந்துருது. இந்த டவருக்கு மொத்தமா தீய வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தீ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பரவி அந்த டவர் முழுக்கவே எரிய ஆரம்பிக்குது. ஒரே வழி இங்க இருந்து தாவி பக்கத்து மரத்துக்கு போயிடணும், அப்படின்னா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு மரத்துல தாவறான். அடி பயங்கரமா விழுது, அப்படி இப்படின்னு ஒரு கிளைய பிடிச்சிட்டு தொங்குறான். அடுத்து அடுத்து ரெண்டு பேரும் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆள் ஆளுக்கு ஒரு கிளைய பிடிச்சி தொங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் முதல்ல போயிடுறா. இப்ப மிச்சம் இருக்கிற பொண்ணும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வர்றப்போ அந்த மரத்துல கீழே இருந்த அந்த சைக்கோவும் மேல ஏறி வந்துகிட்டு இருக்கான். கோடாலி எடுத்து அந்த பொண்ணோட வாயிலே ஒரு கோடு, அந்த இடத்துல ஜோலி முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு வெறி ஏறுது. ஏன்னா அவனுங்க ஓரா போயிட்டு இருக்கானுங்க. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்து ஒரு கிளைய நல்லா வளைச்சு இழுத்து பிடிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். இப்போ இந்த கிளைய நீ பிடிச்சிக்க, அவனுங்க வர வச்சு கிளைய இழுத்து விட்டு ஒரே அடி பய செத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்து நம்ம ஹீரோ போறேங்கிறான். இல்ல உனக்கு அடிபட்டு இருக்கு, நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போய் நிக்கிறான். அங்க வந்து அந்த சைக்கோ பைப்ல நம்ம ஹீரோயின் மேலேயே கண்ணை வச்சு அவளை கொல்ல பாத்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ டே வெண்ண பயல இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த கிளைய விடுவாம பாருங்க, ஒரே அடி போய் பறந்து கீழே விழுந்துறான். ஆனா அப்போ அந்த சைக்கோ சாகல, கூட இருந்த ரெண்டு சைக்கோவும் டென்ஷன் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கிளக்கலையா புடிச்சு ஒரு அருவி கிட்ட போயிட்டாங்க. அங்க நைட் அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் காட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரோடு கிட்ட வந்துட்டாங்க. சின்ன ஸ்லோப் இருக்கு, அதன் வழியா கீழே இறங்கி போயிடலாம்னு முடிவு எடுத்து போயிட்டு இருக்கப்போ அங்க அந்த தடிமாட்டு பைய சைக்கோ வந்துடுறான். நம்ம ஹீரோ போட்டு ஒரே அடி நம்ம ஹீரோ பள்ளத்துல உருண்டு போயிட்டு இருக்கான். அந்த சைக்கோங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ கீழே வர ஒரு காரை பார்த்துட்டு அந்த காரை நிப்பாட்டுறான். அந்த கார்ல இருக்கிறது ஒரு போலீஸ்காரன். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ தானே அந்த ஃபயர் டவர்ல இருந்து எனக்கு கால் பண்ணது, உன்னை எங்கெங்கலாடா தேடுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் இங்க உள்ளவங்க எல்லாருமே சாகடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த போலீஸ்காரனோட கண்ணிலேயே அந்த சைக்கோ அம்ப விட்டு கொடூரமா சாகடிக்கிறான். நம்ம பையனும் காரை எடுத்துக்கிட்டே எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறான். ஆனா அந்த சைக்கோ கார்லயே அம்ப விட ஆரம்பிக்கிறான். அதனால பயந்து போய் நம்ம ஹீரோ காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே கீழே செத்து போய் கிடக்குற போலீஸ்காரன் கிட்ட ஒரு கன் இருக்கு, அதை எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க அந்த சைக்கோ வந்துடுறான். அந்த போலீஸ்காரனோட உடம்ப தேடிட்டு நம்ம ஹீரோ கீழே இருக்கானு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ கீழே இல்ல, பக்கத்துல உள்ள புதர்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த போலீஸ்காரனோட பணத்தையும் தூக்கி போட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டே அந்த சைக்கோ அங்கிருந்து கிளம்ப போறப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ மறுபடியும் அந்த புதர்ல இருந்து வந்து காருக்கு அடியில உள்ள கம்பியை பிடிச்சுக்கிறான். சோ இப்ப அவனும் அந்த சைக்கோ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கா. எதுக்கு நம்ம ஹீரோயினா காப்பாத்துறதுக்கு. இந்த பக்கம் அந்த சைக்கோங்களோட வீட்டுல நம்ம ஹீரோயினோட கழுத்தை அறுக்க பாக்குற அந்த சைக்கோ அந்த நேரத்துக்கு இந்த போலீஸ்காரனோட கார் சத்தம் கேட்க அவனோட கவனம் வந்து இந்த பக்கமா திரும்பிடுது. அதனால ஹீரோயின் எதுவும் பண்ணல. இப்ப அந்த போலீஸ்காரனோட பணத்தை இவன் உள்ள கொண்டு வந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ் ஆயிரான். இப்ப உள்ள நல்லா ஆடு மாடு கோழியை வெட்டுற மாதிரி அந்த போலீஸ்காரனோட கழுத்தை போட்டு அந்த சைக்கோ வெட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்து இதெல்லாம் கதறான். இப்ப இவனோட கழுத்தை அறுக்க வரப்போ அங்க உள்ள டோர் பத்தி எரிய ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு இந்த சைக்கோவை எட்டி போய் பாப்பான் பாருங்க. அந்த நேரத்துக்கு ஒரு காரை ஓட்டிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அந்த சைக்கோவை முட்டி தள்ளுறான். ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து அட்டி அட்டின்னு அடிச்சு அவனோட நெஞ்சிலேயே நம்ம ஹீரோ கம்பியை சொருகிடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட கட்டுகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விடுறான். அந்த நேரத்துக்கு அந்த தடிமாட்டு பய நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓடலை எடுத்து வெட்ட பாக்குறான். நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா? அவனோட பின் தலையிலேயே கரெக்டா ஒரு அம்பை விட்டு அந்த மாமிச மலைய சாச்சறா. அந்த இடத்துக்கு மிச்சம் இருக்கிற இன்னொரு சைக்கோவும் வந்துடுறான். அவன் அவனோட கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை விளாச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் கையில எரியற நல்ல ஒரு கட்டை எடுத்து அடி பட்டு பட்டுன்னு போட்டு அடிக்கிறா. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சைக்கோவா நம்ம ஹீரோ லாக் பண்ணி பிடிச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு கோடால எடுத்துட்டு வந்து அவனோட நெஞ்சிலே ஒரு போடு. அவனும் இப்ப சாக கிடக்கிறான். இப்ப எல்லாரும் மொத்தமா சாகல, அரசுரா தான் கிடக்குறானுங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த போலீஸ்காரனோட கார்ல நிறைய பெட்ரோல் கேன் இருக்கும். செத்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பெட்ரோல் கேனை பார்த்து சொல்லுவான். அந்த மொத்த வீடுமே வெடிச்சு செதறது. இப்ப அந்த சைக்கோங்க வச்சிருந்த அந்த வண்டி எடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. அந்த பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அங்க உள்ள அந்த மேப்பை கிழிச்செறியறான். ஓட்ட வழியா உள்ள இருந்து நம்ம ஹீரோக்கு வழி சொன்ன அவனும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிச்சது நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பிகினிங் தான். அடுத்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும். சரி, எதுக்கு மூணாவது பார்ட்டு நாலாவது பார்ட்டு டைரக்டா போகணும், ஸ்டார்டிங்ல இருந்தே போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த படத்தோட அடுத்த பார்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நீங்க கொடுக்கற அந்த லைக் கமெண்ட் ஷேர் மட்டும்தான் எனக்கு அடுத்த வீடியோக்குள்ள இன்னும் உந்துதலா சூப்பரா பண்ணணும்ங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுக்கும். சோ மறக்காம பண்ணிடுவீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.